கன்னியாகுமரி வந்துள்ள பிரதமர் மோடி விவேகானந்தர் மண்டபத்தில் 3 நாட்கள் தியானத்தை தொடங்கியுள்ளார். முன்னதாக அவர் பகவதி அம்மன் கோவிலில் வழிபாடு நடத்தினார். 3 நாட்கள் பயணமாக பிரதமர் மோடி இன்று மாலை கன்னியாகுமரி வந்தார். டெல்லியில் இருந்து விமானத்தில் திருவனந்தபுரம் வந்த அவர் அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக கன்னியாகுமரி விருந்தினர் மாளிகை வந்தடைந்தார். அங்கிருந்து பகவதி அம்மன் கோவில் சென்ற அவர் சிறிது நேரம் வழிபாடு நடத்தினார். பின்னர் பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழக படகு மூலமாக கடலில் அமைந்துள்ள விவேகானந்தர் பாறைக்கு பிரதமர் சென்றார். அங்கிருந்தபடி சூரிய அஸ்தமனத்தை பார்த்த அவர் விவேகானந்தர் பாறையில் உள்ள தியான மண்டபத்தில் தியானத்தை தொடங்கினார். இரவு பகல் என தொடர்ந்து 3 நாட்கள் தியானம் செய்யும் அவர் வள்ளுவர் சிலையையும் பார்வையிடுகிறார். பின்னர் வரும் 1ஆம் தேதி அவர் டெல்லி புறப்பட்டுச் செல்கிறார். பிரதமர் மோடியின் வருகையை ஒட்டி கன்னியாகுமரியில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. கடந்த 2 மாதங்களாக நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்த பிரதமர் மோடி 200 பொதுக்கூட்டங்களிலும் 80க்கும் மேற்பட்ட நேர்காணல்களிலும் பங்கேற்றிருப்பதாக கூறப்படுகிறது. உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி. பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காண தவறாதீர்கள்.